ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பீஸா ஸ்டைல ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுல்ல கால் டம்ளர் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஸ்பூன்ல ஈஸ்ட் மெஷர் பண்றீங்களோ அதே ஸ்பூன்ல சர்க்கரையும் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதுல சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு துருவின ஸ்வீட் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாதி போல வெங்காயத்தையும் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு 100 கிராம் அளவுக்கு மைதா மாவும் 100 கிராம் அளவுக்கு ரவையும் தேவைப்படும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, மைதா மாவு பாதி போல இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ரவையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாம் சேர்ற மாதிரி. பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிச்சம் இருக்க மைதா மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 100 கிராம் ஆட் பண்ணோம் இல்லையா, 100 கிராம் சொன்னோம் இல்லையா, அதில் பாதி பாதியாக டிவைட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட டிசால்வ் ஆன ஈஸ்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, இது போல நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் மேலே ஆயிலை வந்து ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது. இது வந்து ப்ரூஃப் ஆகட்டும். ஈஸ்ட் போட்டிருக்கனால இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். ஆஃப்டர் 30 மினிட்ஸ் பாருங்கள், நல்லாவே ப்ரூஃப் ஆகிருக்கு. ஒரு ஒர்க் ஷீட் எடுத்திருக்கேன். அந்த ஒர்க் ஷீட்டில் மைதா மாவு இருக்கு இல்லையா, மைதா மாவை டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து இதில் போட்டு நல்லா பிசைய போகிறோம். பாருங்கள், இதை அப்படியே எடுத்து போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மைதா மாவை நான் டஸ்ட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகுது இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. கையில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து அந்த மாவை ரெடி பண்ணிக்கணும். சேம் டைம் ஒரு பேனில் இந்த மாதிரி ஆயிலை ப்ரஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இருக்கு இல்லையா, அதை ரெண்டா டிவைட் பண்ணி ஒரு பாதியை இதில் போட்டு நல்லா தட்டிக்கலாம். பாருங்க, இது மாதிரி போட்டுட்டு நல்லா தட்டிக்கோங்க. தட்டை பண்ணுவோம் இல்லையா, அது போல நல்லா தட்டிக்கலாம். நீங்க வந்து எண்ணெய் தொட்டு கூட இந்த மாதிரி தட்டிக்கலாம். பண்ணிட்டு இதை இன்னும் கொஞ்சம் தட்டை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் தட்டக்கூடாது, மெலிசாகவும் தட்டக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக தட்டி எடுத்துக்கணும். இது போல் கார்னர்ஸ் எல்லாம் இது போல் சீல் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதில் வந்து இப்போ ஒரு ஃபோக் வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது போல அசெம்பிள் பண்ணிக்கோங்க.
தட்டிக்கோங்க, லெவல் படுத்திக்கோங்க, கார்னர்ஸையும் நல்லா சீல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்க சீஸ் வந்து மெல்ட் ஆகி வெளியில் வரக்கூடாது, அதனால கார்னரையும் நல்லா சீல் பண்ணிக்கணும். பாருங்க அவ்வளோதான் சீல் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு ஹோல் போட்டுக்கலாம். எல்லா சைடும் சுற்றி போட்டுக்கோங்க. கவுத்து போட்டுக்கலாம். இப்படிதான் நீங்க திருப்பி போடணும். நீங்க வந்து கரண்டி வச்சு திருப்பி போட்டீங்கன்னா கண்டிப்பா வெந்து போயிடும். ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டிருக்கேன். பாருங்க அந்த பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ அதே பேன்ல இந்த பக்கம் வேகிறதுக்காக திருப்பி போட்டிருக்கேன். திரும்ப ஆயில கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஆயில வந்து ப்ரெஷ் பண்ணிட்டு மூடி போட்டு திருப்பி குக் ஆகிட்டு 6 minutes வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீஸா ஸ்டைல் ஸ்லீம் போட்டுட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு. கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.